யோக நெறியை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப கடினம் இருக்க கூடாது. முன்னையர் ஆசான ராமதேவர் சொல்லிய போது குழந்தை தவழ்ந்து வருவது சொன்னார். விரைவாக கடையை நினைப்பது உயிர் காப்பு தூண்டு கொள்ளும். அப்ப சைவ உணவு மேற்கொள்ள வேண்டும், அறத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்போ இது இந்த இப்ப சொல்லுவது யோக நெறி, யோகத்தை பற்றி அறத்தை கடைபிடிக்க வேண்டும். அறம் பொருள் இன்பம் வீடு என்றான். அறம் என்பது என்ன? தன்னுடைய மனைவியை புரிந்து அவள் மனநோக நடந்து கொள்வதும் அறம். புலால் உண்ணாதிருப்பது அறம். தன்னுடைய பிள்ளைகளுக்கிட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை தருவதும் அறம். அறம் மனைவி மனம் நோகாது இருப்பது அறம். நமக்கு கல்வி நமக்கு கல்வி தந்து இந்த அளவுக்கு வாழ்வு தந்த நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தைகளை அன்பு காட்ட வேண்டும் நினைப்பதும் செய்வதும் அறம். பொருளிட்டும் போது நெறிக்கு உட்பட்டு சேர்க்க வேண்டும் என்று எண்ணுவதும் அதுக்கு உட்பட்டு பொருள் சேர்ப்பதும் அறம். பேசும்போதும் பிற மகிழ்மொழி பேசுவது அறம். இனிமையாக பேசுவது அறம். பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சியானவற்றை புலால் உண்ணாதிருப்பது அறம். பொய் சொல்லாது இருப்பது அறம். பொருள் ஈட்டும்போது நெருக்கு உட்பட்டு ஈட்டுவது அறம். அது ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் எண்ணுவது அறம், செய்வது அறம். அப்ப அறம் இல்லை என்றால் அங்கே பொருள் இல்லை. பொருள் என்று உண்மை பொருள் இல்லை என்று பொருள்படும். அப்ப செய்கையிலே நீதி இருக்க வேண்டும். பேச்சிலே பிரமாணம் புண்பட பேசினால் ஐயோ பாவி என்னை பேசிவிட்டான் என்று சொல்லிவிடுவான். அப்புறம் பிரம்மன் புண்பட பேசினால் அது அறம் அல்லாத செய்யும். நல்ல ரொம்ப எளிமையாக பேசுகிறார் பெரியம்மன். அவர் பேசுவார், அவர் பேச்சு மன அல்லல் பட்டு வரும்போது நிறைய அல்லல் பட்டு வருவார். மகிழும்படியாக பேசுவதே அறம். அறம் அப்ப செய்கையிலே நீதி இருக்க வேண்டும், சிந்தையில் நீதி இருக்க வேண்டும். அப்ப சிந்தையில் நீதி இருக்க வேண்டும். நீதி நீதி என்பது அறம் என்று பொருள். மனவாக்கு காயத்தால் வலுவனையும் மூடுவார். மனம் தூய மனமாக இருக்க வேண்டும். தூய மனதுக்கு அறம் என்று ஒரு பொருள். மனவாக்கு காயத்தால் வலுவனை மூழும். மனம் தீயது என்னும் வாக்கு தீமை பேசும். உடம்பு காம விகாரத்தில் மனம் கெட்டால் வாக்கு கெடும். வாக்கு கெட்டால் உடல் கெடும். அப்ப காயம் வந்து உடம்பால் வருகின்ற கேடுகள், சிந்தனையால் வருகின்ற கேடுகள், பேச்சால் வருகின்ற கேடுகள். மனவாக்கு காயத்தால் வல்வினை மனவாக்கு நேர்நிக்கில் வல்வினை மன்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.